அலாம் தலா வரமத்தகு குழுவில் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொரோனா பற்றி ரொம்பவே அதிகமான பயம் எல்லோரையும் உண்டாக்கியிருக்கு ஆ எவ்வளவோ வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு மக்கள் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் மக்கள் பலவிதமான வைரஸ் பாதிப்புனால் இறந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ கொரோனா மட்டும்தான் நுரையீரலை பாதிக்கிறதா சொல்கிறீங்க ஏன் சளி நுரையீரலில் பாதிக்கிறது இல்லையா ஆ ஒரு சார்ஸ் நோய் வந்துச்சு அது பா பாதிக்கலையா இல்லை வேறு ஏதாவது வைரஸ் வந்துட்டு காற்று வழியாக நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று மண்டலம் நேராக நுரைகள் தான் போகுது ஸோ அப்போ நுரையரில் தான் எந்த வைரஸாக இருந்தாலும் தாக்குது கொரோனா மட்டும் இல்லை இதில் விதிவிலக்கு சரிங்களா ரெண்டாவது கொரோனா உயிர்கொல்லி நோயே அல்ல இந்த கொரோனா இப்போ உள்ளதெல்லாம் காலங்காலமாக இருந்திருக்கிற ஒரு வைரஸ் தான் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஸோ இது வந்துட்டு இதனால் எந்த உயிருக்கும் பாதிப்பு இல்லை இறந்தவங்களில் அதிகமாக பார்த்திங்கன்னா இத்தாலின்னு சொல்கிறாங்க இத்தாலி அதுக்கு காரணம் வந்துட்டு சைனாவில் உஹான் மாநிலத்திலேருந்து ஒரு லட்சம் பேர் அவங்க வேலைக்கு எடுத்துள்ளதர் ஃபேக்டரிக்கு பயன்படுத்தினதுனால அதன் மூலிமா அங்கே பரவி இருக்குது இன்னும் சொல்ல போனால் இத்தாலியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் இறந்தது ஃபுல்லாக வயோதிகர்கள் ஆல்ரெடி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இதில் இறந்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு கொரோனாவால் இறக்குறாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பயம் இந்த பயத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு கொரோனா இருக்குன்னா அவரை தனிமைப்படுத்தும் போது அந்த தனிமையில் அவர் பலவிதமாக சிந்திக்க தோணும் மனசு ஸோ அப்போ நாமளும் இறந்துருவோமோ அப்படிங்கும் போது வந்துட்டு அவர் ஒரு பலகீனமானவராக நோய் சக்தி இல்லாமல் இருந்தாலோ அல்லது அவர் ஒரு சுகர் பேஷண்ட்டோ அல்லது ஹார்ட் பேஷண்ட்டோ ப்ரெஷர் பேஷண்ட்டோ இருந்தாலோ ஹார்ட் காடாக்காக அரெஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஹாட்பாடப்படுத்து ஸோ அப்போ அதனாலையும் நிறைய பேர் இருக்காங்க பட் இதெல்லாம் அவங்க மறைச்சிட்டு கொரோனாவில் இறந்தாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் வெளிப்படுத்தி மக்களை பேனிக் ஆக்குறாங்க இது பேனிக் ஆக்குறதுல மிகப்பெரிய ஏதோ ஒரு சதி ஒன்று கார்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் விளைச்சத்துக்கு வரல ஸோ இது உலக நாடுகளை ஃபுல்லாக அச்சுறுத்துது அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறதிலேயே மோசமாக டிபி நோயின்னு சொல்லலாம் டிபி நோயை வந்துட்டு அதிகமாக நுரையீரலை தான் பாதிக்குது ஸோ அந்த டிபி நோயில் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் இறக்குறாங்க ஸோ அப்போ அதெல்லாம் பேனிக்காகாத மக்கள் அதெல்லாம் பேனிக் பண்ணாத அரசு ஏன் இதை பேனிக் பண்ணுது இதை மக்களை பேனிக் ஆக்குறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி இதில் இன்னும் பார்க்க வேண்டிய கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் தயாரித்த டெட்டால் பாட்டிலில் கொரோனா வைரஸ் தெளிவாக ப்ரிண்ட் பண்ணியிருக்கான் ஸோ அப்போ அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது ஸோ இது மிகப்பெரிய கார்பரேட் சதி அப்படிங்கிறது மட்டும் விளங்கிக்கங்க கொரோனா வந்துட்டுனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது இதை நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன் நான் வந்துட்டு சமீபத்தில் வந்துட்டு ஹங்கேரிக்கும் இன்னொரு பல்கேரியாவுக்கும் ட்ராவல் பண்ணேன் எப்போனா லாஸ்ட் மன்த் இதுக்கான எங்களோட மெடிசனுக்கான ஆரண்டிக்காக ட்ராவல் பண்ணேன் ஸோ ட்ராவல் பண்ணும்போது நான் சேஃப்டியாக தான் போனேன் நான் மாஸ்க் போட்டு எல்லாம் போட்டு க்ளவுஸ் போட்டு எல்லாம் சேஃப்டியாக தான் போனேன் ரிட்டன் அங்கேயும் சேஃப்டியாக தான் இருந்தேன் ரிட்டர்ன் வரும்போது சேஃப்டியாக தான் இருந்தேன் ஏர்போர்ட் வரும்போது நான் டாக்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த விதமான ஐசோலேட்டும் பண்ணலை நான் நேராக அங்கேருந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை பட் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்டே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன் ரொம்ப தளெலாம் கிருகிருங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு வாயில் பேச்சே வரலை ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் அதுக்கப்புறம் சமாளித்து அதுலேருந்து இமீடியேட்டாக டக்குன்னு ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி நேராக ஊருக்கு வராமல் நேராக நான் வந்துட்டு வட பழனியில் ஒரு ஃப்ரெண்டை கால் பண்ணி அவரை விட்டு ரூம் புக் பண்ண சொல்லி அங்கே போய் ரூமில் போய் ஸ்டே ஆகிட்டேன் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரத்துலையே எனக்கு வாய்ஸ் சுத்தமாக வரல தொண்டை ஃபுல்லாக அடைச்சிருச்சு அதாவது தொண்டை கட்டினா கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வாய்ஸ் வந்து மாறும் உங்களுக்கு தெரியும் தொண்டை ஃபுல்லாக கட்டிடுச்சு எனக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இம்மிடியேட்டாக நான் எங்கிட்ட இருக்கிற அந்த மெடிசனை எடுத்து தொண்டையில் சுற்றி வெளியில் அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர்லையும் அடித்து குடித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் ரிலீஸ் ஆச்சு இம்மிடியேட்டாக அப்புறம் வந்துட்டு என்னோடய நீடில் எடுத்து அதுலேருந்து என்னோடய ப்ளட்டை எடுத்து சாம்பிளில் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் டெஸ்டிங்கில் ஃப்ரெண்டை வர சொல்லி இதை நான் வரும்போது ஏர்போர்ட்டில் ஒருத்தருக்கு எடுத்த ப்ளட் என்னோடய ப்ளட்டுன்னு சொல்ல இதை ஜஸ்ட்டு கேம்பில் கொடுத்தாங்க போய் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ அங்கே போய் அவர் செக் பண்ணிவிட்டு கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்துருக்குன்னு வந்து சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த பயமும் படலை இமீடியேட்டாக என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு லிட்டர் வாட்டரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை தோளோட ஒரு ஏழர் துண்டாக கட் பண்ணி போட சொன்னேன் போட்டுவிட்டு ஒரு துண்டு இஞ்சியை தோலை வீட்டில் லேசாக தட்டி போட சொன்னேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண சொன்னேன் ரெண்டு கிராம்பு ஆட் பண்ண சொன்னேன் இதை சிம்மில் வச்சு ஒரு அரை லிட்டராக குதிக்கிற அளவுக்கு நல்லா குதிக்க விட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் அவர் எடுத்துகிட்டு வந்தார் வெது வெதுப்பான சூட்டில் நான் என்னோட அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ரெண்டு மூணு கிளாஸ் குடித்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சுத்தமாக நார்மல் அதுக்கப்புறம் எந்த ஒரு உடம்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த அனீசியாக அந்த மாதிரி இருந்தது எதுவுமே இல்லை டேக்கு க்ரீன்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஐ எம் டோட்டலி ஃப்ரீ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அன்னைக்கு ஈவினிங் அகைன் நான் என்னோடய ப்ளட்டை நான் அன்னைக்கு ஈவினிங்கில் நெக்ஸ்ட் டே சாரி நெக்ஸ்ட் டே ஈவினிங் நான் என்னோடய ப்ளட்டை வந்து சாம்பிள் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அங்கே போய்ட்டு கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இவ்வளோதாங்க கொரோனாங்கிறது கொரோனா வந்துட்டு ஒரு பெரிய உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ தயவு செஞ்சு மக்கள் யாரும் பேனிக் ஆகாதீங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரி இதை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டாலே கொரோனா மட்டும் இல்லை எந்த வைரஸாக இருந்தாலும் சித்துரும் எந்த வைரஸும் வராத அளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ ரெண்டாவது இப்போ உலக நாடுகள்லாம் தடை செஞ்ச என்டோ குவிண்டால் அப்படிங்கிற மருந்தை தான் இந்த கொரோனாக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது உயிர்கொல்லி மருந்துன்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது ஸோ அந்த மருந்தை பயன்படுத்தும் போது இதனாலையும் இறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இப்படியெல்லாம் மக்களை கொண்டு கொரோனாவால் இறந்தாங்கன்னு சொல்லி எதுக்காக இப்படி பேனிக் காக்குறாங்க அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு கேள்விக்குறியாக இங்கே வைக்கிறேன் ஸோ மக்களே நீங்கள் யாரும் இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு இதை பரப்புங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தை முதல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் ஸோ கொரோனா பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ரெண்டாவது மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படிங்கிற நீடெடும் இல்லை மாஸ்க் போட்டு அது தொடக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ காற்றுல கோடிக்கணக்கான வைரஸ்கள் இருக்குது அதெல்லாம் தினந்தோறும் நம்ம சுவாசிக்கிறோம் அதன் மூலியமாக எவ்வளோ விஷயங்கள் நம்ம உடம்புல மாறுதல்கள் ஏற்படுத்தி நோயால் பாதிக்கப்படுறோம் வெளியே வரும் ஸோ அது மாதிரி கொரோனா ஒன்று தாங்கிறத நினச்சி சாதாரணமாக அச்சப்படாமல் நீங்கள் செயல்படுங்க தைரியமாக இருங்க படைத்த இறைவனுக்கு தெரியும் நாம் கொரோனாவால் தான் இறக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம இறப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது அதே இறைவன் அது ஒரு நோயல்ல அது ஒரு சாதாரண விஷயம்தான் சொல்லி அதிலிருந்து நம்மை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டானா எந்த மருத்துவராலையும் நம்ம கொல்ல முடியாது ஸோ இதுதான் உண்மை நாமெல்லாம் ஈமான்தாரிகள் தாரிகள் அல்ல அவன் முழுசாக நம்புறவங்க ஸோ எதுக்காக இவ்வளோ பயப்படணும் அப்படிங்கிறது தான் எதுக்காக பயப்படுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியல ஸோ தயவு செஞ்சு அச்சப்படாதீங்க ரொம்ப சாதாரணமாக எப்பயும் போல் இருங்க சரிங்களா ஸோ தயவு செஞ்சு இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு தனியாகவோ இல்லை குரூப்லேயோ எனக்கு பதிவு போடுங்க அல்லாஹ் ஓகே அஸ்லாம் வலைக்கும் மேலும் பல வீடியோக்களுக்கு இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள்